வெல்கம் டு ட்ரிக்கி தமிழ். பொதுவாக சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களோட ஹீரோஸை நேரில் பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அண்ட் ஈவன் டெலிவிஷன் ஃபீல்டில், சினிமா ஃபீல்டில் இருக்க ஃபேமான பர்சன்ஸுக்கு கூட அவங்கவுங்களோட ஹீரோஸை பார்த்து பேசணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாகவே இருந்துகிட்ருக்கு. இதில் கொஞ்சம் பேர் அவங்களோட ஹீரோஸை எப்படியாவது ட்ரை பண்ணி பார்த்து பேசியிருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம லக்கியஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுலேயும் சில பேருக்கு தான் அவங்களோட ஹீரோஸே அவங்கக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி சான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ அவங்கள நம்ம மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி டாப் தமிழ் ஆக்டர்ஸே அவங்களோட ஃபேன்ஸுக்கு கால் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண மூமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம ஆக்டர் சிம்பு தான். இவர் ரீசெண்டாக மாநாடு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஃபேன் கால் கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு தீவிரமான சிம்பு ஃபேனா, அண்ட் அவங்க ஆல்ரெடி டெலிவிஷன் ஃபீல்ட்லையும் இருந்துட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஆக்டர் சிம்புவை பார்த்து பேசணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் சிம்பு அண்ணாவோட காதுக்கு போக அவர் ஒரு நாள் இவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மூமெண்ட்டை அவங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. Oh my God, I'm so happy, like, Umi, really happy. Simbu is thalaiyoda finally na vandu konja nera pesitta. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேன் ஒருத்தரோட பர்த்டேக்கும் சிம்பு வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. தலைவா, ரொம்ப 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 நன்றி தலைவா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ரொம்ப லைஃப்லேயே இதான் என்னோட பெஸ்ட்டு பேர்த்து. நான் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் அப்பா ரொம்ப உங்கள் அப்பாவுடைய ஃபேனு, அதனால நான் சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து நான் உங்கள் ஃபேனாகவே கம்ப்ளீட்டாகவே மாறிட்டேன். உங்களுக்கு அவங்களை பார்த்ததே எனக்கு ஏதோ கையில் நடுங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்ல செகண்டா இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ அவர் தர்பார் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ப்ரினிட்டி அப்படிங்கிறவங்க கிட்டே வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு. இவங்க வந்து ஆல்ரெடி சினி ஃபீல்டில் ஃபேமாக இருக்க ஒரு சிங்கர் தான். பட் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாராக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஸோ அவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்துச்சான். இந்த விஷயத்த தர்பார் படத்தோட கேமராமேன் தான் சூப்பர் ஸ்டார்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் இதை கேட்டுட்டு சரி அவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரினிட்டியோட அப்பாவுக்கு முதல்ல கால் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ப்ரினிட்டி வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரி வீடியோ கால் ஆன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் தேர்டாக நம்ம ஆக்டர் தனுஷை பற்றி பார்க்கலாம். அசுரன் படத்தோட ரிலீஸ் அப்போ சென்னையில் இருக்க ரோகிணி தேட்டருக்கு படத்தை பார்க்குறதுக்காக அசுரன் படத்தோட டீமும் அந்த தனுஷ் அண்ணாவோட ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. அப்போது படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இன்டர்வல் டைமில் அந்த படத்தில் சிதம்பரமாக நடித்த கென் கருணாஸ் வந்து தனுஷ் அண்ணாக்கு வீடியோ கால் போட்டு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை காமிச்சிருக்காரு. அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அங்கே எஃப்டிஎஃப்எஸ்க்காக வந்திருந்த தனுஷ் அண்ணாவோட ஃபேன்ஸ் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக நம்ம ஆக்டர் சிவகார்த்திகேயனை பற்றி பார்க்கலாம். நார்மலாக சிவகார்த்திகேயனா நிறைய ஃபேன் மெம்பர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. பட் டெலிவிஷன் ஃபீல்டில் இருக்க ஒரு ஃபேன் மெம்பரை சர்ப்ரைஸ் பண்ணார் அப்படின்னா அது குக் வித் கோமாளி ஃபேமான சிவாங்கி தான். ஸோ இவங்க வந்து ரீசெண்ட் டைம்ஸில் குக் வித் கோமாளி ஷோனால் பயங்கரமாக ஃபேம் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் அது வரைக்கும் அவங்க சிவகார்த்திகேயன் அண்ணாவை பார்த்து பேசினதே கிடையாது. ஸோ ஒரு நாள் மீடியா மிஷின்ஸ்லேருந்து சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு கால் பண்ணி சிவாங்கி கிட்டே கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு தெரியாமல் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் லேட்டராக அது சிவகார்த்திகேயன் அண்ணான்னு தெரிஞ்ச உடனே செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. இதில் ஃபைனலாக நம்ம தளபதி விஜயை பற்றி பார்க்கலாம். புல்வானா அட்டாக் நடந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட தளபதி விஜய் கால் பண்ணி பேசியிருக்காரு. அவருமே ஒரு தளபதி ஃபேன் தானா. ஸோ முதல்ல தளபதி விஜயோட ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு கால் பண்ணும்போது யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சி தான் அவர் பேசியிருக்காரு. பட் லேட்டராக ரியலாகவே தளபதி விஜய் அவர்கிட்ட பேசும்போது அவரோட வாய்ஸ்லேயே அந்த ஹாப்பினஸ் தெரியும். ஒரு நிமிஷம் இருக்கேன் ஹலோ தமிழ்ச்செல்வன்,
ஹலோ ஹலோ ஆ அண்ணா ஆ தமிழ் செல்வனா ஆ தமிழ் செல்வம் அண்ணா விஜய் பேசுகிறேன்ப்பா ஆ வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேண்ணே நீங்கள் எப்படிண்ணே இருக்கீங்க நல்லா இருக்கேன் இதான் நீங்கள் திருப்பி ஜம்முக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஆமாண்ணே இந்த நைட்டு வந்தேண்ணே இன்னைக்கு காலையில் வந்தாச்சு இப்போ கிளம்பிட்டு இருக்கேண்ணே காஷ்மீர் மேலே போகிறதுக்கு சரி பார்த்து ஜாக்கிரதையா இருங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே ரொம்ப நன்றிண்ணா ஒன்னும் நீங்க தப்பாலாம் தவறாலாம் ஒன்னும் நடக்காது நீங்க ஹாப்பியா இருங்க கண்டிப்பா கண்டிப்பா முடிச்சுட்டு இங்க வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் சரிங்களா கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா ரொம்ப நாள் ஆவல்னா உங்களை பாக்கணும் ஒரு நாளைக்கு நேரில் நீங்க ஒர்க் முடிச்சுட்டு வாங்க நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாண்ணா சரிங்கண்ணா ஓகே கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகே பாய் 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 அப்படின்ட்டு என்னோட ஃபேமிலி மேட்டர்லாம் கேட்டார் எல்லாத்தையும் நான் சொன்னேன் இப்படிண்ணே அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை திடீர்னு இன்னைக்கு நான் ஜம்மு பக்கமாக கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தது எடுத்து ஆனந்த் அண்ணன் அண்ணே வணக்கண்ணே என்னண்ணே இந்தாப்பா தளபதி பேசுகிறார் அப்படிங்கிறார் எனக்கு ஒரு நிமிஷம் கையும் ஆடலை கால் ஆடலை என்னடா திடீர்னு தளபதி எவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம நான் இராணுவ வீரன் நாட்டுக்காக இருக்கேன் இருந்தாலும் அண்ணன் என் கூட பேசுறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்ட்டு தமிழ்ச்செல்வன் அப்படின்னாரு ஹலோ அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு நான் தாப்பா விஜய் பேசுறேன்னாரு இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் அண்ணனை பத்தி ஸோ நீங்க சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா எந்த ஆக்டர் கிட்ட இருந்து வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஆக்டரோட நேமை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி